இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது மக்கள் மருத்துவம் யூடியூப் சேனல். இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவம் நிமிடம் டாக்டர் இப்ராஹிம் பேசிட்டு இருக்கிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூலிகையில மெதுபக்கடா பண்றது எப்படின்னு, அதாவது ஹெர்பல் மெதுபக்கடா. இந்த கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க, மெதுபக்கடாலாம் சின்ன சின்ன இந்த ஸ்நாக்ஸ் ஷாப்புங்களில் டீ கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்க வந்து சும்மா வெறும் முட்டைக்கோசு வெங்காயம் அந்த மாதிரி போட்டு தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து மூலிகைகளை கலந்து பண்ணும்போது இது வந்து பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே இது செட் ஆகும். சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. நுரையீரல் மூக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்கலாம் ஈவினிங்கில் மற்ற ஸ்நாக்ஸுங்க, அதாவது பிஸ்கட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸுங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அதோட மூலிகைகளை நம்ம வந்து சில சாப்பிட முடியாத சில மூலிகைகள் கூட நம்ம சாப்பிட்டது மாதிரி இருக்கும். இப்போ அது எப்படி செய்யறது, அது எப்படி நம்ம தயாரிக்கிறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிற ஸ்நாக்ஸ் பேர், அதாவது சிற்றுண்டி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மூலிகையில் வந்து மெதுபக்கடா மாதிரி, அதாவது பக்கடான்றது ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஆனால் நம்ம அதை வந்து மூலிகை போட்டு மெது பக்கடாவாக, அதாவது சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றது. இது ஈவினிங்கில் வந்து ஸ்நாக்ஸாக பெரியவங்க சின்னவங்கலாம் நல்லா பசியில் இருக்கிறவங்களுக்கு இது கொடுக்கும்போது நல்ல ஒரு உணவாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு மூலிகை கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன வெங்காயம், ஓமையில, அதுக்கப்புறம் துளசி, மிளகு, இந்த மாதிரி பொருட்கள் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ சின்ன வெங்காயம் இல்லாததுனால நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அது மட்டும் இல்லாமல் துளசி, அப்புறம் வந்து கற்பூரவள்ளி இலை, அது ஓம இலைன்னு சொல்லுவாங்க, கிராமப்புறங்களெல்லாம் நிறையா கிடைக்கும். அதேமாரி துளசியும் அதேமாரி நம்ம வந்து கருந்துளசி, அதுமாதிரி துளசியில் நிறைய ரகம் இருக்குது, அந்த மாதிரி துளசிகள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சாதாரணமாக ஒரு நாளைக்கு இரண்டு துளசி வரைக்கும் சாப்பிட்லாம். ஓம இலை ஒரு இலை இரண்டு இலை தினமும் சாப்பிட்லாம். ஆனாலும் கூட இதை வந்து மாதிரி பக்கடா மாதிரி, மெது பக்கடா மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும், அதே நேரம் நமக்கு ஆரோக்கியத்துக்கு நம்ம சாப்பிட்ட உணவாக ஆகிடும். இப்போ நம்ம வந்து அதை பொடுசு பொடுசாக கட் பண்ணிக்கிறோம் பாருங்கள். அதுக்காக ரொம்ப வந்து சாப் பண்ணி ரொம்ப பொடுசாக கட் பண்ணாமல் கொஞ்சம் நம்ம கடிக்கும்போது அது வந்து க்ரன்ச்சியாக இருக்கணும். இந்த வெங்காயமாக இருக்கட்டும், இல்லை இந்த துளசியாக இருக்கட்டும், இல்லை இந்த ஓமவல்லி இலையாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் என்னென்ன வச்சுருக்கோன்னு, சின்ன வெங்காயம், துளசி, அப்புறம் வந்து ஓம இலை, மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த பிளேட்டில் இருக்கிறது. அடுத்தது அது பார்த்திங்கன்னா கடல மாவு, அரிசி மாவு, இரண்டும் நம்ம வந்து அதில் போட்டு வச்சுருக்குறோம். நல்ல நம்பர் ஒன் கடல மாவும் அரிசி மாவும் அந்த மாதிரி. இதில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஜீரகம், வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதெல்லாம் நம்ம வந்து இப்போ பயன்படுத்த போகிறோம். இப்போ இதுக்கான கலவையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். என்னென்னா, இந்த கீரை வகைகளை போடுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வந்து ஒரு எல்லாத்தையும் ஒரு கலந்துக்கணும். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் வச்சு தண்ணி வச்சு நல்லா பிசைஞ்சிடணும். இப்போ நமக்கு தேவையான அளவு எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இல்லைங்களா, அப்போ எல்லாத்தையும் இந்த கோப்பையில் போட்டு தண்ணி வச்சு அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்துகிட்டே வரணும். நம்ம எந்த அளவுக்கு தண்ணி குறைவாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கொடுத்து முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எடுத்தோன்னே நம்ம தண்ணி நிறைய விட்டுட்டோம் அப்படின்னாக்க அதுக்கப்புறம் வந்து சரி பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கணும். உப்பு பார்த்திங்கன்னா தூள் உப்பு பயன்படுத்தக்கூடாது, அதுபோல் கல் உப்பாக அரைச்சி, இல்லை அந்த ஒரு சின்ன இடிக்கிறது மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, இஞ்சிலாம் இடிப்போம் இல்லைங்களா வீடுங்களில் வச்சுருப்போம் உரல் மாதிரி சின்ன சைஸில், அதில் போட்டு இடித்து இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கணும். தண்ணி வந்து தேவையானவளோ தான் விடணும். எந்தளவுக்கு நம்ம வந்து தண்ணி தேவையோ அந்தளவுக்கு மட்டும் தான் தண்ணியை வந்து நம்ம விடணும். அளவுக்கு அதிகமாக விட்டுட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப குழக்குழன்னு ஆகி போயிடும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து இதில் கலர்லாம் சேர்ப்பாங்க. இப்போ நம்ம வந்து இதில் கலர்லாம் சேர்க்கல, ஏன்னா அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலான எந்த விஷயங்களையும் நம்ம இதில் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ வீட்லேயே நம்ம செய்யணும் ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த முயற்சி பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி தேவையில்லாத ஆர்டிஃபிஷியலான கலரோ இல்லை டேஸ்டிங் ஏஜெண்ட்டோ அந்த மாதிரி எதுவும் சேர்க்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம வந்து பண்ணுறோம். ஆனால் கடல மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னாக்கா நம்பர் ஒன் கடல மாவை வந்து பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா சில நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மாதிரி கடல மாவுலாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கடல மாவுங்களை நம்ம பண்ணும்போது
நம்ம எதிர்பார்க்குற அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது, அதுக்காக தான் அது. இப்போ பாருங்கள், கலந்து ரெஸ்ட்டு கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் சட்டியில் வந்து ஒரு ஒரு மீடியமான டெம்பரேச்சர் வச்சு நம்ம போடுறோம். சரி, உடச்சி உடச்சி போடணும், உருண்டை உருண்டையாக போடாமல் அப்படியே கையில் உடஞ்ச மாதிரி பக்கடா போடுற மாதிரியே போடணும். இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டப்பட்ட ஒரு நல்ல கடலெண்ணெய் இது. அதாவது கடலெண்ணெயிலேயே வந்து செக்கில் ஆட்டப்பட்ட கடலெண்ணெய் இது. அது ஏன் செக்கில் ஆட்டப்பட்ட கடலெண்ணெய் தான் பயன்படுத்தணுமா, ஏன் நம்ம பாக்கெட் எண்ணெய்கள்லாம் நம்ம வந்து இதுக்கு பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் ஹெர்பல் ஐட்டங்களெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு இன்னுமே வந்து நம்ம அதை பொறிக்கிற ஐட்டத்தை போய் நம்ம தேவையில்லாமல் பாக்கெட் எண்ணெய்கள் பயன்படுத்துகிறோம்னு வச்சுங்களேன். இப்போ இதில் இருக்கிற சத்துக்கள்லாம் வந்து எண்ணெயில் இறங்கி எண்ணெய் வந்து சூடாகி அந்த ஆவி போகும்போது அதில் போயிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா எண்ணெயிலையும் சத்து இருக்கணும், அதே நேரம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கலந்து கலவை செய்கிறோம் இல்லையா இந்த மாதிரி உணவு பதார்த்தங்கள், அதுலேயும் சத்துள்ள பொருட்களையாக கலக்கணும். அப்போ தான் ரெண்டுமே சேர்ந்து நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு இடத்துல வெற்றிடமாக இருந்துச்சுன்னா காற்று அதிகமாக எங்கே இருக்குதோ அங்கேருந்து அந்த வெற்றிடம் நோக்கி காற்று போகும் இல்லைங்களா. இது சாதாரண சயின்ஸ். அந்த மாதிரி தான் உணவில் நிறைய சத்து பொருட்கள்லாம் இருக்கும்போது விட்டமின்ஸாக இருக்கட்டும் மினரல்ஸாக இருக்கட்டும் வேறு என்ன சத்து பொருட்கள் இருந்தாலும் அது வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது எண்ணெய் தரம் இல்லாத எண்ணெயாக இருந்தால் அந்த எண்ணெயில் அந்த சத்தெல்லாம் இறங்கிடும். அப்போ நம்ம பொருளில் வந்து அந்த சத்து குறைஞ்சிரும், அந்த எண்ணெயில் இருக்கிற கண்ட கெமிக்கல்ஸும் அந்த உணவுக்குள்ளே ஏறிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நம்ம தரமான செக்கு எண்ணெயாக இருக்கணும். செக்கெண்ணெய்கள் வந்து தேங்காயில் இருந்த செக்கெண்ணெயாக இருக்கலாம், இல்லை எள்ளில் செய்யப்பட்ட எண்ணெயாக இருக்கலாம், இல்லை கடலையில் செஞ்ச எண்ணெயாக இருக்கலாம். ஆனால் இப்போ நாம் பயன்படுத்தியது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க கடலை எண்ணெய், அதாவது நிலக்கடலையை வாங்கி காய போட்டு அதை செக்கில் கொடுத்து ஆட்டி அதில் செஞ்ச கடலெண்ணெய் தான் இது. அப்போது அதில் இருக்கிற சத்து அந்த சுவை எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் ஏறிக்கும். இதில் ஏறும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்ல ஒரு பயனளிக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இதை பயன்படுத்த சொல்கிறது. இப்போ பாருங்கள், நல்ல குக்கிங் ஆகிட்டுருக்குது. இப்போ குக்கிங் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அந்த டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியுமோ அதே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அளவுக்கு அதிகமாக நம்ம சூடு வச்சிட்டோம்னாலும் கருகிடும், ரொம்ப சூடு குறைவாக வச்சோம் அப்படின்னாலும் அது மிதக்க ஆரம்பிச்சிடும், எண்ணெய் அதிகமாக இழுக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு எண்ணெயில் இருக்கிற சத்துக்கள் வேணும் தான், ஆனாலும் கூட ரொம்பவும் ஆயிலியாக இருந்துச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது இல்லையா. ஏன்னா இது நல்ல எண்ணெய் தான். இப்போ நான் ஊற்றி சமையல் பண்ணுற இந்த பக்கோடா செய்கிற இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்ல தரமான எண்ணெய் இருந்தாலும் கூட எண்ணெயாக வச்சு நம்ம சாப்பிடும்போது அது நம்ம ஒரு மாதிரி ஒரு இன்கன்வீனியண்ட்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. அந்த காரணத்துக்காக நம்ம வந்து அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அப்போது ஒரு மீடியமான டெம்பரேச்சர் வச்சு அதுவும் நம்ம எந்த அளவுக்கு போடணுமோ அந்த எண்ணெயில் சட்டியில் எவ்வளோ அளவு போட முடியுமோ அந்த அளவுக்கு போடுறது தான் நல்லது. அப்போ அது மாதிரி போட்டதுக்கப்புறம் எடுத்து இப்படி கையில் நம்ம அழுத்தி பார்த்தோம்னா அந்த ஒரு க்ரன்ச்சியாக இருக்கணும், ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது. அது மாதிரி ஆயில் வந்து நல்லா கீழே சொட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கணும். கீழே இப்போ இந்த பிளேட்லேயே கூட ஒரு சின்ன ஒரு பேப்பர் மாதிரி போட்டு அது மேலே கூட வைக்கலாம். ஆனால் நான் ஓரளவுக்கு இதிலே ஆயிலை ஃபில்டர் பண்ணி எடுத்துறதுனால நான் அப்படியே போடுறேன். நான் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் தட்டு, இப்போ நான் வச்சுருக்கிறது பிளாஸ்டிக் தட்டு, அந்த மாதிரி தட்டு கூட வேண்டியதில்லை, சில்வர் தட்டு அந்த மாதிரி இதில் வைக்கும் போது உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும், நல்லா அப்படியே அந்த ஆயிலெலாம் போய் நல்லாயிருக்கும். இது இப்போ நான் எனக்காக இது இப்போ நான் செஞ்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கான ஒரு போர்ஷன் தான் அது. அப்போது இப்போ பாருங்கள், மிச்சம் அது நான் இப்போ கலந்ததில் ரெண்டு போர்ஷனாக பிரித்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு பகுதியை போட்டு இப்போ வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அது ரெண்டாவது இது போடுறேன். ஆனாலும் கூட உடனே டக்குன்னு நான் போடல பாருங்கள், போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் ஒரு அஞ்சு செகண்ட் கழிச்சு தான் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த ஆயில் திரும்ப டெம்பரேச்சர் ஆகணும், நல்லா அந்த ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு வரும்போது கண்டிப்பாக நமக்கு அதே மாதிரி நம்ம ஏற்கனவே எடுத்த மாதிரி க்ரன்ச்சி அந்த கலர் எல்லாமே வரும். நான் இத்தனைக்கும் கலரிங் ஏஜென்ட்னு நான் எதுவுமே சேர்க்கலை. சில பேர் வந்து அதில் வந்து கறி மசாலாலாம் கொடுத்து இந்த டேஸ்ட் மேக்கர் அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க, நான் அந்த மாதிரி எதுவுமே செய்யலை. அதெல்லாம் செய்யாமே நான் ஓரளவுக்கு நான் போடுற அந்த மிக்சிங்லேயே வந்து அந்த கலரு அந்த டேஸ்ட்லாம் கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் காட்டின அந்த உப்பு அளவோ இல்லை மிளகாயோட அளவோ இல்லை மஞ்சத்தூள் ஜீரகம் இதெல்லாம் வந்து நான் என்னுடைய தேவை என்னுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். நீங்கள் யாராவது தேவைன்னா கண்டிப்பாக அதுக்கு கொஞ்சம் கூட குறைச்சி அது மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஆனாலும் ஒரு ஒரு முறையும் நீங்கள் வந்து அந்த எண்ணெயோடைய அந்த டெம்பரேச்சரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்.
ரொம்ப அளவுக்கு அதிகமான டெம்பரேச்சர் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே கருகிரும். சரி, அப்போ கருகிச்சினாலும் என்ன ஆகுது அப்படின்னா உள்ளே வெந்திருக்காது, ஒரு மாதிரி மாவாக இருக்கும். அப்போ வெளியில் வந்து ஒரு வெளியில் கிரன்ச்சியாக இருக்கலாம், ஆனால் உள்ளே வந்து கண்டிப்பாக மாவாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து அதை சாப்பிட முடியாது, அப்புறம் அதை தூக்கி போடுற மாதிரி ஆகிடும். ஆனால் இப்போ பாருங்கள், அந்த மிதந்து மேலே வருது பாருங்கள் அந்த பக்கோடா. அப்போ அதை நம்ம பெரட்டி பெரட்டி விட்டுகிட்டே இருந்தோம்னாக்க கண்டிப்பாக நல்லா ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும். கிறிஸ்பி ப்ளஸ் ப்ளஸ் கிரன்ச்சியாகவும் இருக்கணும். ஸோ அப்போ அது ரெண்டுமே சேரும்போது நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சொல்கிறது. இது வந்து குழந்தைங்க, பெரியவங்க, வந்து பெண்கள் எல்லாருமே ஈவினிங்கில் சாப்பிட்லாம். இன்னும் சொல்லணும்னா இந்த ஸ்கூல் விட்டுற குழந்தைங்களுக்குலாம் வந்து ஸ்நாக்ஸு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அவங்க மதியம் என்ன சாப்பிட்ருப்பாங்க இல்லை காலையில் என்ன சாப்பிட்ருப்பாங்கன்னு தெரியாது. அதுக்கெல்லாம் கூட ஒரு வெளியில் ஏதாவது வயிற்று கொத்துக்காத உணவைகள், குளிர்பானங்கள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே சளி பிடிக்கும், சளி பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க, அவங்க சளி பிடிச்ச மாதிரி இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த ரெண்டாவது செட்டு பக்கடாவும் நான் எடுக்கிறேன். எல்லாமே ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரே கலரில் தான் இருக்கும். இப்போ அதுதான் நம்ம அதிகம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அளவுக்கு அதிகமாக வந்து ஒன்று கலர் கூட போய் இல்லை ஒன்று வந்து கலர் குறைஞ்சி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ வந்து டேஸ்ட் என்னென்னா ஒரே மாதிரி இருக்கணும். அதேமாதிரி மிக்ஸ் பண்ணும்போதும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். ஒரு பகுதியில் வந்து துளசி இருக்கும், சில டைம் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னாக்க ஓமை இலை இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. மிளகாக இருக்கட்டும், ஜீரகமாக இருக்கட்டும், மசாலாக்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நல்லா எந்த அளவுக்கு நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி ரெஸ்ட்டு கொடுத்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்தோன்னா அதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணீர் அந்த நீர் சத்துலாம் இறங்கும். இறங்கி அந்த மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகும். அதுக்கப்புறம் தான் நம்ம போட ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கோடா. நல்லா ஒரு கிரன்ச்சியான ஒரு நல்ல கிறிஸ்பியான ஒரு பக்கோடா, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த இதுவரையில் நம்ம எப்படி மூலிகையில் வந்து மெது பக்கடா பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்தோம். இதான் அந்த மெது பக்கடா, எல்லாம் செஞ்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மூக்கு சம்மந்தப்பட்ட, சுவாச சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுவும் சளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு இந்த மூலிகை பக்கடா கொடுக்கலாம். என்னோடய வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி